ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் கிரியேஷன்ஸ் வெலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கவுல்னுக்கு எப்படி கட் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு சாஃப்ட் பூனம் சாரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதோட சென்டர் போர்ஷனை மட்டும்தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த பார்டர் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இந்த பார்டரை கட் பண்ணி விட்டுட்டு இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டை தான் ஃபஸ்ட்டு இப்போது கட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பீஸை இப்போ ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ ரெண்டாக மடித்து போட்டதுக்கப்புறம் இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 26 இன்ச் இருக்குது. அகலம் வந்து 11 இன்ச் இருக்குது. மடித்து போட்டதுக்கப்புறம் 11 இன்ச் இருக்குது. இனி வந்து எப்பவும் போல் நம்ம வந்து ஷோல்டர், நெக்கு, ஆம் ஹோல் இதெல்லாத்தையும் மார்க் பண்ணி விட போகிறோம். நெக்குக்கு 2.5 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். ஷோல்டருக்கு 3 இன்ச் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆம் ஹோலுக்கு வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்கோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் எடுத்திருக்கேன். பேக் நெக்காக இருந்தாலும் கொஞ்சம் டீப்பாகவே எடுத்திருக்கேன். இப்போ இதை மார்க் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா வந்து பாடி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து 8 வயசு பொண்ணுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு மினி ட்ரெஸ்ஸாக தான் வரும், அது போல் கொஞ்சம் டைட் ஃபிட்டாக வரும். இப்போ பாடி ஷேப்புக்கு இதை ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா கீழ்ப்பக்கம் அந்த ஓப்பன் எண்ட் சைடில் எப்போவுமே கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு சாய்வாக ட்ரா பண்ணி விடுவோம்ல, அது மாதிரி அதையும் பண்ணி விட்டுக்கோம். இப்போ ட்ரா பண்ணி விட்ட எடுத்த எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கவுல் நெக் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இந்த பேக் பார்ட்டை போட்டு தான் நம்ம ஃப்ரண்ட்டை ரெடி பண்ண முடியும். கவுல் நெக்குக்கு எப்போவுமே அப்படி தான், பேக் பார்ட்டை போட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ண வேணும். இப்போது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் இதே மாதிரி ஒரு பீஸை நான் எடுத்திருக்கேன். அதே அகலத்தில் 11 இன்ச்சை மடித்து போட்டதுக்கப்புறம் 11 இன்ச் அகலத்தில் நான் ஒரு பீஸை எடுத்திருக்கேன். பட் அதில் வந்து 26 இன்ச்சு நீளம் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 45 இன்ச் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். அந்த 45 இன்ச்சையும் வந்து 30+15 மடித்து போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து 30 இருக்குதா, இப்போ அந்த மடித்து போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 15 இன்ச் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 45 இன்ச்சு இருக்குது. இதில் அந்த நீளம் 30+15 45 இன்ச்சஸ் இதில் மொத்தமாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா, அந்த பேக் பார்ட்டை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை தூக்கி இதுக்கு மேலே போட போகிறோம். இப்போ இந்த பேக் பார்ட்டை போட்டுக்கலாம். இதில் வந்து எப்போவும் என்ன பண்ணுவோம், அந்த ஃபோல்டட் சைடை ரெண்டையும் சேர்த்து போட்டு தானே கட் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து ஃபோல்டட் சைடை வந்து சேர்த்து போட போகிறதில்ல. அந்த பேக் பார்ட்டோட கீழ்ப்பக்கத்தோட அந்த ஃபோல்டட் சைடு இருக்குல்ல, அது மட்டும் இந்த ஃபோல்டட் சைடில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே க்ராஸாக போட போகிறோம். இப்படி க்ராஸாக போட்டுக்க போகிறோம். இந்த ஃபோல்டட் சைடு ரெண்டும் சேர்ந்து வராது. இப்படி இதில் சாய்வாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு இனி நம்ம வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கனால தெரியும், அதில் வந்து சாய்வாக நம்ம போட்டிருக்கிறது, கிராஸாக போட்டிருக்கோம். இதில் வந்து இனி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நெக்கெல்லாம் நம்ம மார்க் பண்ண வேண்டியிருக்காது. ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் அப்புறம் அந்த சைடு மட்டும்தான் நம்ம மார்க் பண்ண வேண்டியிருக்கும். இதை இப்படி மார்க் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா எங்கே வருதுன்னு பாருங்கள். இதுதான் ஷோல்டராக வரப்போகுது. நம்ம நார்மலாக 3 இன்ச்சு ஷோல்டர் எடுப்போம்ல, இதில் நான் வந்து ப்ளீட் பிடிக்க போகிறேன். அதனால் நான் இதில் 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு ஷோல்டராக வரப்போகுது. இந்த பார்ட்டு தான் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கவுல் நெக் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கட்டிங்னு பார்த்தோம்னா இவ்வளோதான். இதில் இதுக்கு நான் வந்து ஸ்லீவ் வைக்காம தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். அதனால் நம்ம ஸ்லீவ் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணலாம். இதுதான் நமக்கு ஷோல்டருக்கான பார்ட்டு. இப்போது பேக் பீஸை கட் பண்ணிட்டோம். அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. இதை எப்படி பேக் பீஸில் ஃப்ரண்ட் பீஸை எப்படி வைக்க போகிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ பேக் பீஸை பிரித்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸை எப்படி வைக்க போகிறோம். அந்த ஃப்ரண்ட் பீஸோட ஆர்ம் ஹோல் சைடு இருக்குல்ல, அதை வந்து பேக் பீஸோட ஆர்ம் ஹோலோட சேர்த்து எப்படி வைக்கணும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எடுத்து அதை எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை இதுதான் நமக்கு வந்து ஷோல்டராக வரப்போகும். இதில் வந்து ஷோல்டர் தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ஷோல்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம மடித்து போட்டிருந்தோம்ல, அந்த பக்கம் வந்து உள்பக்கமாக வர மாதிரி போட்டுக்கலாம். இப்படி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஆர்ம் ஹோல், இது வந்து ஷோல்டர். ரெண்டுமே ரெண்டு ஷோல்டர். இதில் வந்து நம்ம இப்படி ப்ளீட் பிடிக்க போகிறோம். இல்லை இப்படி ப்ளீட்டை பிடிச்சிட்டு ஜஸ்ட் லைட்டாக சாய்ச்சிக்கிட்டோன்னா நமக்கு ஷோல்டர் வந்துடும். இப்படி வச்சிட்டோன்னா ஷோல்டர் வந்துடும். அதே போல் இந்த சைடும் அப்படி லைட்டாக சாய்ச்சிட்டோன்னா ஷோல்டர் வந்துடும். இதை சரியாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்படி தான் வரும். இந்த பேக் பார்ட்டில் கொண்டு இதை நம்ம அட்டாச் பண்ணிட்டோன்னா நமக்கு நெக்கோட அகலம் வந்து கரெக்டாகிடும். இப்போ இப்படி தான் பேக் பார்ட்டில் கொண்டு வச்சோம்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கவுலுக்கு எவ்வளோ அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குன்னு. இப்போ அடியில் மடித்து விட்டுருந்தோம்ல, அது வந்து அடி பக்கத்தில் இப்படி தான் இருக்கும். இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங்.